மக்களே, நான் உங்கள் ஜபார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை கிலோ சிக்கன் வச்சு இந்த தனியாவும் சீரகமும் நல்ல ஃப்ளேவர் வர மாதிரி கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் செய்ய போகிறோம். அதை ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேனை சிக்கன் வந்து அரை கிலோ நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து சிஸ்ட் பீஸும் இருக்குது, இந்த தோட தை பீஸு, லெக் பீஸ் எல்லாமே சேர்த்து போட்டிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டேன். பீசஸ் வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லாமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் தாங்க, ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ பேன் சூடாகிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தனியா, அரை டேபிள் ஸ்பூனுக்கு சீரகம், ரெண்டு ஏலக்காய், ஆறு கிராம்பு, இதோடு சேர்த்து ஒரு காம்பு கருவேப்பிலை. இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல மொறு மொறுன்னு ஆகிற வரைக்கும் தீச்சிடக்கூடாது. தீச்சிட்டோன்னா அந்த மசாலாவோட ஃப்ளேவர் மாறிடும். ஃப்ளேவர் மாறவே கூடாது. அதை வந்து நல்லா மொறுமுறுன்னு ஆக்குறோம், அவ்வளோதான். ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க. லோவில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொறுமையாக பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, அந்த கருவேப்பிலை கலர்லாம் மாறும்பொழுது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து நல்ல மொறுமுறுன்னு ஆயிடுச்சுன்னு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, அடுப்பை அணைச்சிட்டு இதை வந்து நல்ல பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பவுட்ரு வந்து இப்படி இருக்கணும். குவான்டிட்டி, கரெக்டான குவான்டிட்டி, அரை கிலோக்கு. இந்த மல்லி அதிகமாக போட்டு, சீரகம் அதிகமாக போட்டு நீங்கள் அரைச்சி மொத்தத்தையும் போட்டிங்கனாலும் ஒரு மாதிரி கசப்பாக வந்துடும். அரை கிலோக்கு எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோதான். நான் சொன்ன அளவு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஓரமாக வச்சிடலாம், அப்புறம் தான் தேவைப்படும். இது லாஸ்ட்டில் நம்ம வந்து கடல் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம், டேஸ்ட்டும் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். கடலெண்ணெய் போட்டாலும் டேஸ்ட் கிடைக்கும், பட் உடம்புக்கு ஆரோக்கியம் நல்லெண்ணெய் தான். அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். வீட்டில் இருக்குது, ஒரு 50 ml சேர்த்துக்கிறேன். அல்லது நீங்கள் டேபிள் ஸ்பூனில் போட்டிங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சது சேர்க்குறேன். இப்போ வெறும் நல்லெண்ணெய், வெங்காயம், அவ்வளோதான். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பொன்னிறமாக மாறும் பொழுது மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் எங்கே, இதோ இங்கே. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் நம்ம வந்து டைரெக்டாக ஆயிலில் சேர்த்துடணும். ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுக்கலாம். அப்படியே மஞ்சள் தூளோடு சேர்த்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சால்ட்டு. இப்போ மஞ்சள் தூள் இதில் சேர்த்ததுக்கு காரணம் என்னென்னா, ஆயில் அப்படியே வந்து மஞ்சள் கலராக மாறிடும். அப்போ என்ன ஆகுனா, இந்த சிக்கனை போட்டு நம்ம இதில் பெரட்ட போகிறோம். பெரட்டும் பொழுது இந்த கலர் வந்து சிக்கனில் ஏறும். கடைசியாக ஃபினிஷிங் ஆகும்போது அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். சரியா, இப்போ இதை சேர்த்தோம் இல்லையா. இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சேம் ரேஷியோவில் அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து சும்மா லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இதில் வதக்கணும். உடனே நம்ம 1/2 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை சேர்த்துடலாம். சிக்கனை இந்த மாதிரி இந்த வெங்காயத்தில் சேர்த்து பெரட்டிக்கலாம். பெரட்டின உடனே பார்த்தீங்களா, அந்த கலர் நான் சொன்னேன் இல்லையா, அது பாருங்கள் சிக்கனில் ஏறுது பாருங்கள். பெரட்டிட்டு வேறு எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது. ஒரு 50 ml தண்ணி, 50 ml தண்ணி, தண்ணியை சேர்த்துட்டு ஒரு பெரட்டு தட்டு மூடுறோம். தட்டு மூடிட்டு ஃப்ளேம் ஹையில் வைக்கணும். ஒரே 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கும். அந்த உள்ளே நம்ம மசாலா பார்க்கும்போதே கொதிக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். இது என்ன ஆகுனா சிக்கன் சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த மசாலாங்களை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 50 ml தண்ணி இதில் ஊற்றணும். இதிலிருந்து ஒரு 50-100 ml தண்ணி வந்திருக்கும். ஏன்னா சிக்கன் வந்து லோ ஃப்ளேமில் வச்சாலே என்ன ஆகும்னா சீக்கிரம் வேகும். இன்னொன்று வந்து அதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விடும். சரி, இப்போ இந்த தண்ணி விட்ட கண்டிஷன்லேயே நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு பெப்பர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பெப்பர் விரும்பாதவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மிளகாய்த்தூளை 1/2 டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணிடணும். சரி, சில பேர் மிளகாய்த்தூள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். போதுமான அளவுக்கு காரம் கரெக்டாக இருக்கும். நல்ல காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா நல்லா காரம் தூக்கலாக இருக்கும்.
நான் நார்மலான காரத்தில் வச்சு செஞ்சுருக்கேன். இப்போ இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா, அதை ஆட் பண்ண போகிறோம். அப்படியே கையோட 100 ml தயிர், அப்படியே கையோட 1/2 எலுமிச்சம்பழம் புளியிறோம். இப்போ மொத்தமாக சேர்த்து கிண்டுவோம். இந்த மாதிரி கிண்டிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளேம் வந்து லோவில் வச்சு தான் இவ்வளோ நேரம் நம்ம சமைச்சிட்ருந்தோம். இப்போ ஃப்ளேமை வந்து மீடியமுக்கு மாற்றிடுவோம். 15 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு மூடி நம்ம வேக வச்சோம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 75% வெந்துருச்சு. இன்னும் 25% என்ன ஆகுனா, இந்த மசாலாவும் லேசாக சுண்டணும், அதே நேரத்தில் 25% வேகணும். அப்போ ஓப்பன்லேயே 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம், சரியா? நடுவில் இந்த மாதிரி லேசாக கிண்டி விடணும். அப்படியே விட்டோம்னா அடி பிடிச்சிடும். பார்த்திங்களா, இது வந்து மசாலாலாம் நல்லா சுண்டி போய் எண்ணெய்லாம் அதுலேருந்து பிரிஞ்சு வந்து பார்க்கும்போதே டாப்பாக இருக்குது பாருங்கள். அப்படி இதை வந்து ட்ரை, இது வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா சாப்பாடுக்கு தொட்டுக்க வச்சுப்போம். சாம்பார் வைக்கிறோம், ரசம் வைக்கிறோம், ஏதாவது குழம்பு வைக்கிறோம், அதுக்கு வந்து ஒயிட் ரைஸ்க்கு தொட்டுக்கோ, அப்புறம் வந்து நம்ம அந்த கீ ரைஸ்க்கு தொட்டுக்கோ, இதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். சரி, யாராவது வந்து ரொட்டிக்கு நம்ம தொட்டு சாப்பிட்ணும், இட்லி தோசை இதுக்கு தொட்டு சாப்பிட்ணுன்னா என்ன பண்ணுன்னா, நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதை அப்படியே மறந்துடுங்க. மறந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தட்டை மூடி விட்டு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா என்ன ஆகுனா, அந்த 25% சிக்கனும் சாஃப்ட் ஆகிடும், அந்த மசாலா மிளகாய் தூள் போட்டோம்ல அந்த ஸ்மெல்லும் போயிடும், கிரேவி அப்படியே இருக்கும். இப்போ சிக்கனும் சாப்பிட்லாம், கிரேவி ஊற்றி தோசை பரட்டி பொரோட்டா பரட்டி அப்படியே அடிக்கலாம், சரியா? நேட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது நம்ம வந்து அடுப்பை அணைச்சிடுவோம். எப்படி வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியனே வச்சு சிம்பிளாக செஞ்சோம் பார்த்தீங்களா, இது ஒரு டேஸ்ட். நம்ம சேனலில் வந்து சிக்கன் நிறைய ஐட்டம் போட்டிருக்கோம், இருந்தாலும் வந்து சிக்கனை செய்ய வெரைட்டி வெரைட்டியாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மெத்தட், சரிங்களா? இப்போ இது கூட என்ன சாப்பிட்றதுன்னு தான் யோசிச்சுட்ருக்கேன். நான் மதியானம் சாப்பாடு முடிஞ்சிருச்சு, நைட்டு தான் சாப்பிடணும். இது கூட வந்து ஒயிட் ரைஸும் ரசமும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.